தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்திய திரு பிரீவியர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் அந்த வகையில் டூ தௌசண்ட் செட் தேர்ட்டீன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இது ஃபைனல் வீடியோ ஸோ இந்த வீடியோடோட விட நம்ம ஆயிரம் கொஷினுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் ஆயிரம் கொஷினுக்கு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ டீட்டெயிலில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட வேல்யூ என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை வச்சு படித்து நீங்கள் விஷயம் தெரிஞ்சுட்டு எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு தெரியும் ஓ எல்லாமே இந்த பழைய கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு அது சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை ரிப்பீட்டடாக பாருங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையா கொஸ்டின் திரும்ப திரும்ப படிங்க அதுக்கப்புறம் புக்கை ரெண்டு டைம் க்ரோ பண்ணுங்க பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிளிக் ஆகும் எங்கேயும் படித்த மாதிரி இருக்குது இது முக்கியம் இது முக்கியம் மறுபடியும் ஒரு டைம் வந்து கொஷின் பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் புக்கை பாருங்கள் மறுபடியும் ஒரு டைம் கொஸ்டின் பாருங்கள் மடி புக்கை பார்க்கும் இப்படி படிச்சிங்கன்னா தான் வந்து உங்களால் வந்து அதை கரெக்டான ஏரியா பிக்கப் பண்ண முடியும் ஒரே முட்டா கொஷினையும் படிங்கன்னு சொல்ல புக்கே மட்டும் படிங்கன்னு சொல்ல ரெண்டையும் மாற்றி மாற்றி பார்க்குறது தான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாலேஜ் கெயின் ஆகிட்டே வரும் ஒரே டைம்லேயே வந்து நம்ம மூளை எல்லாத்தையும் அக்சூப் பண்ணிக்கிறது ஏன்னா ஃபேவரான தமிழ் சப்ஜெக்டை படிக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைம்லாம் எல்லாமே தெரிஞ்சிடாது ஒவ்வொரு டைமும் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா என்ன பொறுத்தளவு வந்து படிக்கிறதுல வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சில் சாதிக்கணும்னா ரெண்டே விஷயம் ஒன்று திரும்ப திரும்ப படிக்கணும் ரெண்டாவது தொடர்ந்து இடைவிடாமல் படிக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் செஞ்சதுனால கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் நூற்றி எழுபத்தி ஆறு முதலாவது கேள்வி திருமலையில் அவதரித்த ஆழ்வார் திருமலையில் அவதரித்த ஆழ்வார் யாருனா பேயாழ்வார் இப்போ நான் அவங்களுக்கு மூணு ஆழ்வார்களுக்குமே வந்து கொடுத்துட்றேன் போய்கை ஆழ்வார் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவேக்கான்னு சொல்லுவாங்க போய்கை ஆழ்வார் அவதரித்தது பார்த்திங்கன்னா திருவேக்கா அல்லது காஞ்சிபுரம் ரெண்டு ஒன்று தான் திருவேக்கானாலும் காஞ்சிபுரம்னாலும் ஒன்று தான் போய்கை ஆழ்வார் போதத்தாழ்வர் பார்த்திங்க அப்படின்னா திருக்கடல் மலை போதத்தாழ்வர் பார்த்திங்கன்னா திருக்கடல் மலை அல்லது மாமல்லபுரம் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா பேயாழ்வார் பார்த்திங்க அப்படின்னா திருமயிலை திருமலை திருமயிலை அல்லது திருமலை அல்லது மயிலாப்பூர் இது எல்லாமே ஒன்று தான் திருமலைனாலும் திருமலைனாலும் திருமயிலைனாலும் மயிலாப்பூர் இது எல்லாமே ஒன்று தான் இது பேயாழ்வர் மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் தான் வந்து பிறந்திருப்பாங்க மூணு பேருமே வந்து ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க பொய்கையாழ்வர் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் பூதத்தாழ்வார் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பேயாழ்வார் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் நட்சத்திரமும் ரொம்ப முக்கியம் எந்த அவ நட்சத்திரத்தில் அவதரித்தர் அப்படின்னா அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு பாகவத புராணத்தின் கூறப்படும் முழு முதற் கடவுள் யார் அப்படின்னா விஷ்ணு அவர்கள் பாகவத புராணத்தில் கூறப்படும் முழு கடவுள் யார் அப்படின்னா விஷ்ணு அவர்கள் விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பராசரர் அவர்கள் பாகவத புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வியாசர் அவர்கள் சரிங்களா பாகவத புராணத்தை இயற்றியவர் வியாசர் அவர்கள் அதில் விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வைத்து போற்றப்படுகிறது அதே பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் பராசரர் அவர்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கூடாது அடுத்து மங்களா சாசனம் என குறிப்புப்படுவது எது அப்படின்னா ஆழ்வார்களின் பாடல்கள் தான் வந்து சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திருவாய்மொழி எனும் பிரபந்தத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா நம் ஆழ்வார் அவர்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே ரிப்பீட்டடாக கொஷின் தான் திருவாய்மொழி வந்து நம்மாழ்வார் அவர்கள் அதே மாதிரி திருப்பானர் ஆழ்வர் பார்த்து நூற்றி எண்பது திருபான திருப்பானர் ஆழ்வர் பார்த்தீங்கன்னா அமலநாதி பிரான் அப்படிங்கிற பாருப்பார் நம் பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு நம்மாழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா திருவாசிரியம் நம்மாழ்வார் திருவாசிரியம் ஆண்டாள் திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவை இந்த ஆண்டால் திருப்பாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கூட இந்த கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்கும் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை பட் ஆனால் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கலாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தெரிஞ்சாவே போதும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்று காலம் சைவத்தை பின்பற்றிய திருமாலசை ஆழ்வார்கள் அவர்கள் ஆழ்வார் எந்த ஆழ்வாரோட பேரர்களால் வைணவத்திற்கு மாறுவார் அப்படின்னா அவர்கள் திருமாலசை ஆழ்வாரை வைணவத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா பேயாழ்வார் அவர்கள் அடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நாள் வைகுண்ட ஏகாதேசி இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஏகாதேசி அன்னைக்கு திருவண்ணாமலையில் தீப வடிவில் பெருமாள் அவர்கள் சொர்க்கவாசலை கடப்பார் தீப வடிவில் பெருமாள் அவர்கள் சொர்க்கவாசலை கடக்கும் இடம் எது அப்படின்னா திருவண்ணாமலை நூற்றி எண்பத்தி மூணு இராமானுஜரின் கருத்தின்படி அனைத்து பொருட்களும் உண்மை அதுவே அனைத்து பொருட்களும் மாயைன்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து சங்கரர் அவர்கள் சங்கரர் மாயம் பாரு ராமானுஜர் உண்மை என்பார் நூற்றி எண்பத்தி நான்கு அரதத்தர் அரதத்தர் எனும் சிவாச்சாரியர் எழுதிய நூல் எது அப்படின்னா சுருதி சூக்த மாலை அரதத்தர் எழுதியது சுருதி சூக்த மாலை இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு அது சூக்த மாலை அவர் எழுதினார் தெரியலனாலும் பரவாயில்ல இந்த ப சிவபிரகாசம் திருவுந்தியா தேவரெல்லாம் ரொம்ப சுலபமானது இதை மூலம் மிக்சீரெலாம் நமக்கு தெரியும் அப்போ இதை 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 வச்சு நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம் இப்படி தான் கொஷின் இது பாருங்கள் அவர் எழுதிய மற்ற நூல்களும் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் சதுர்வேத சங்கிரகம் சதுர்வேத சங்கிரகம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாஞ்சரத்ன தசஸ்லோகம் பாஞ்சரத்ன தசஸ்லோகம் எழுதிக்கிறாரு அடுத்தது ஹரிஹர தாரதமிய ஷட்கம் ஹரிகர தாரதமி சட்கம் அப்படிங்கிறதையும் அவர் தான் எழுதியிருக்கார் நூற்றி எண்பத்தி அஞ்சு ராமானுஜர் ஏற்றுக்கொண்ட பிராமணர்களின் எண்ணிக்கையை வந்து மூன்று பிராமணங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அது என்னென்ன அப்படிங்கிறது எனக்கும் கிடைக்கல நான் தேடி பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியார் எழுதிய நூல்கள் அனைத்தும் சேர்த்த குறிக்கப்படும் சொல் எது அப்படின்னா அஷ்டாத்தய ரகசியம் அஷ்டாத்தய ரகசியம் அப்படிங்கிறது தான் வந்து பிள்ளை லோகாச்சாரியார் எழுதிய நூல்கள் இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது அது கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த பிள்ளை லோகாச்சாரியார் குருசேகர் இவரை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஆயிரம் படியை எப்படி அழைப்பார் அப்படின்னா ஈடு முப்பத்தி ஆயிரம் படியை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னா ஈடு ஸோ இதுவுமே எனக்கெலாம் கிடைக்கலாம் ஏன்னா நான் கிடைக்கலண்ணா கிடைக்கலானு சொல்ல முடியலைங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கணும் இருக்கேன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தனியாக அப்பப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் அடுத்த வீடியோ நமக்கு இன்னும் கொஷின்ஸ் நிறையா இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் நூற்றி எண்பத்தி ஒன்பது கோயில் கருகரையின் தெற்கு தெற்கில் இருக்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஆகும் உங்களுக்கு இது எல்லாமே பல முறை வந்த கொஷின்ஸாக எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸாக அதிகமாக வருது முதல் மூன்று திருமுறைகளை தொகுத்தவர் திருஞான சம்பந்தர் வந்து இந்த கொஷின் இது ரெண்டாவது வந்துருச்சு இந்த கொஷின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்து சமயத்தின் அடிப்படை நூல் வேதம் ரொம்ப முக்கியமானது இந்து சமயத்தின் அடிப்படை நூல் வேதம் பட்டினத்தார் மரபு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா வைசிய மரபு பட்டினத்தார் மரபுன்னு எதை சொல்லுவாங்கன்னா வைசிய மரபு நீங்கள் இதில் அந்தன மரபுன்னு எடுத்துகிட்டு கொடுத்து வைசிய மரபு தான் பட்டினத்தார மரபு சிவபெருமான் மண்மதனை எரித்த தலம் எதுனா திருக்குறுக்கை சிவபெருமான் மண்மதனை எரித்த தலம் திருக்குறுக்கை சங்கராத்தி என கொண்டாடப்படும் விழா பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை தான் வந்து சங்கராத்தின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் இன்னும் சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த காப்பு கட்டுற அன்னைக்கு வந்து நீங்கள் காப்பு கட்டலாம் சங்கராத்தி பிடிச்சிக்கும் சங்கராத்தி பிடிச்சிக்குவாங்க இல்லைங்களா நீங்கள் அதை வச்சு கூட பொங்கல் பண்டிகை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஞானசாரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அருளாள அவர்கள் எம்பெருமான் ஞானசாரம் என்ற நூலை எழுதியவர் ராமானுஜரின் சீடர் வந்து அருளாள பெருமான் மணவாள மாமுனிகள் சார்ந்த பிரிவு தென்கலை மணவாள மாமுனிகள் சார்ந்த பிரிவு தென்கலை இப்போ தான் வடகலைக்கு வேதாந்தரிசியர் பார்த்தோம் தஞ்சமாம்பாள் என்பது யாருடைய மனைவின் பெயர் அப்படின்னா ராமானுஜரின் ம மனைவி தஞ்சமாம்பாள் என்பது ராமானுஜரின் மனைவி இது தெரியும் நெருப்போட மனைவி யாருன்னா சுவாக இந்த சுவாக சுவாகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து நெருப்போட மனைவி தொண்டடிப்பொடி பாடிய ஒரே திவ்ய தேசம் வந்து திருவரங்கம் தொண்டரடி பொடியால் வந்து ஒரே ஒரு திவ்ய தேசம் மட்டும் பாடிப்பார் திருவரங்கத்தை மட்டுமா பாடிப்பார் போ தலைவர் அவர் இடம் திருக்கடல் மலை இதை சொல்லியிருந்தேன் திருமாலரின் பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர்கள்னா ஆறு நபர்கள் திருமாலரின் ஜோலியில் பாடிய ஆழ்வார்கள் வந்து ஆறு நபர்கள் இந்த ஆழ்வார்கள் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும் பாருங்கள் இந்த கடைசியை பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கொஸ்டின் உங்களுக்கு ஆர்வம் ஆழ்வார்கள் சம்மந்தப்பட்டதே தான் வரும் ஸோ நீங்கள் ஆழ்வார்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க நானும் ஒரு டேபிள் போட்டுட்ருக்கேன் அந்த டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றியும் நூல்கள் இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இல்லை அந்த டேபிள் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இதோட இந்த பதிவு இருந்தது மீண்டும் மழை சந்திப்போம் நன்றி வணக்கம்